வணக்கம் நண்பா. நம்ம முதல் பண்ண மரத்தில் காலையிலேயே நண்பா பயணி எடுக்க வந்திருக்கோம். அதுக்கான கலசத்தில் நண்பா கொண்டு வந்தாச்சு. இந்த கலசத்தில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பயணியை வந்து எடுத்து கீழே இறக்க போகிறோம். எவ்வளோ பயணி சேர போதோ தெரியல, அதை வந்து வீடுகளை பார்த்துட்டு அப்படி நண்பா நம்ம கடிப்பை வந்து கட்டி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் இதை வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க. நண்பா நம்ம முதல் பண்ண மரத்தில் நாலு கலசம் நண்பா கட்டி போட்டிருக்கோம். நாலு கலசத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பயணி நண்பா கிடக்குது. இதை வந்து மொத்தமாக இனி அவுத்து எல்லா கனிகளும் நண்பா அவுத்து நம்ம வந்து மொத்தமாக ஒரு கலசத்தில் ஊற்றி நம்ம வந்து கீழே இறக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து முத கலசத்தை நண்பா அவுக்கலாம். அவுக்கிறது இது வந்து நண்பா அதிகமாக பெரும்பாலும் அவுக்கக்கூடாது. முத ஒரு கலசத்துக்கு ரெண்டு கனி போட்டிருப்போம். ரெண்டு கனியும் வந்து எப்பவுமே அவுக்க கூடாது. உள்ள இருக்கிற அளவரையும் நண்ப வெளியெடுத்து விட்டு அப்படியே நம்ம கலசத்தில் ஊதிட்டு அப்படியே போயிடணும். இல்லைன்னா நமக்கு ஒரு பண மரத்துலேயும் நண்பா அதிக நேரம் ஆகிட்டு இருக்கும். என்ன வந்து சுண்ணாம்பலாக ஆகணும், அதனால ரொம்ப நேரம் ஆகும். அதனால உங்களுக்காண்டி நண்பா நம்ம தெளிவாக காட்டுறக்காண்டி வெளியே அவுத்துட்டு இருக்கேன். இப்போ நண்பா நம்ம பையனை கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம கடிப்பை பற்றி கட்டுறதை பற்றி பார்க்கலாம். நண்பா இந்த கடிப்பை வந்து இப்போ கயிறை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கயிறை வச்சு கட்டி நம்ம வந்து எடுக்கணிங்கன்னா பாலம் வந்து சாவ மாட்டேங்குது, லூஸ் கொடுத்துருது. நமக்கு வந்து கருக்கில் வச்சு கட்டினீங்கன்னா அதை மட்டும் தான் நமக்கு வந்து நல்லபடியாக டைட் கிடைக்குது. இது வந்து பனைமரத்தில் உரிச்ச கருக்கு. இதை வந்து ஃபுல்லாக இணைக்கிட்டு காய போட்டு நம்ம தண்ணியில் வந்து நினைவு போட்டு ஒரு போல நண்பா இணைக்கிட்டு நம்ம வந்து கடிப்பை வந்து ரெண்டும் வந்து அளவு ஒரு கடிப்பு நண்பா கீழே வந்து அளவு வந்து சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு அந்த கயிறை கட்டுறதுக்கு நண்பா கடிப்பில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு நண்பா கருக்க நல்லா இழுத்து நண்பா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஜான் ஒரு அரை ஜான் நண்பா ஏஸ்ட்டாக வெளியே விட்டுட்டு சொட்டை போடுறது கரெக்டாக ஒரு பிட்டை வந்து வெளியே விட்டுட்டு கரெக்டாக நண்பா சுற்றுங்க. சுற்றிட்டு கீழே மேலே நண்பா விடும்போது அந்த அறுவையை வச்சு சென்டரில் வந்து அடிச்சு விடுங்க. இப்படி அடிச்சிங்கன்னா மட்டும்தான் கடிப்பு வந்து அதிகமாக விரியும். அதாவது அகலத்தில் நம்ம அளவரை வந்து கடிப்பு ஒட்டுக்கு நண்பா வரும். இதே இது நீங்கள் இப்படி அடிக்காமல் விட்டிங்கன்னா அந்த நார் வந்து மேலே வந்து நின்றுக்கும். நின்றுக்கிட்டிங்கன்னா கெட்டம் வந்து லூஸ் ஆகிரும். நமக்கு அளவரையும் வந்து கடிப்பு வந்து விரியாது, அளவரை வந்து ரொம்பவும் லாங்கில் இருக்கும், அந்த இடுக்கு வந்து சாவாது. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நண்பா அடிக்க அடித்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நண்பா கடைசியில் வந்து நம்ம வந்து சொட்டையை போட்டுற வேண்டியதான். ஒரு ரெண்டு சொட்டை போட்டுங்க. ரெண்டு சொட்டை போட்டு விட்டிங்கன்னா ஃபுல் டைட் ஆகிரும். நீங்கள் டைட் ஆகலனாலும் நண்பா நீங்கள் தான் ஆக்கிக்கணும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கும் ரெண்டு சைடாக நண்பா அடித்து ஏற்றுக்கோங்க. அறுவையை வச்சு கடிப்பில் மேலேயும் கீழேயும் வந்து நல்லா அடித்து அந்த புணச்சில் வந்து கிட்ட நண்பா நல்லா நெருக்கிடுங்க. நெருக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைட் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி நண்பா கடிப்பாக டைட் பண்ணால் தான் நமக்கு வந்து மூணே நல்ல நண்பா அளவரை வந்து எடுக்கினீங்கன்னா சாவும். இந்த மாதிரி நண்பா கருகில் கட்டிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கயிறில் கட்டாதீங்க. நண்பா கடைசியில் வந்து நமக்கு வந்து நம்ம முத பண்ணையில் காலையில் வந்து அரகலசம் மைனி நண்பா கிடச்சிச்சு. சின்ன வடலி தான். இதில் வந்து ஃபஸ்ட் நாளே அரகலசம் கிடைச்சது ரொம்ப ஆச்சரியம். இதில் வந்து ஒரு கை நிறைய மைனி தான் கிடைக்கும். பாருங்கள் நண்பா ஒரு அரகலசம் மைனி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இனம் வந்து நாலு நாள் ஆகாத கூட்டிகிட்டே இருக்கும். ஒரு கலசத்துக்கு மேலேயே நண்பா போயிடும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன்.